மிஸ்டர் கோல்ட் குக்கிங் கோகனட் ஆயில். இது சமையலுக்குன்னு ஸ்பெஷலா தயாரான பியூர் கோகனட் ஆயில். சமையலுக்கு ஸ்பெஷலான மிஸ்டர் கோல்ட் குக்கிங் கோகனட் ஆயில். மாணவர்களின் சிந்தனைகளை வடிவமைக்க SNS. மாணவர்களின் தனி திறமைகளை மேம்படுத்த SNS. மாணவர்களின் சாதனைகளை போற்றும் SNS அகாடமி அண்ட் இன்டர்நேஷனல் CBSE ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கூல் கோவை. வாட்ஸ்அப் வழியாக இங்கிலீஷ் கதை மூலம் உங்களுடைய ஓய்வு நேரத்தில் ஆங்கிலம் கற்கலாம். மேலும் விவரங்களுக்கு 7418090324 இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. உங்களோட ஃபேவரட் ஃபுட் என்னது? பிரியாணி. ஃபேவரட் சிட்டி? சென்னை. என் பிடி சார் சுகுமா இருக்கும், என் இங்கிலீஷ் டீச்சர் ரகத் அடக்கும். என்ன சொல்ல மாட்டீங்கன்னு எதிர்பார்த்து அப்பவே நான் உங்களுக்கு எல்லாம் தூது போய் கல்யாணம் பண்ணி வச்சு. அந்த ஸ்கூல்ல வந்து ஒரு ஒரு இஷ்யூ மாதிரி ஒன்று வந்துச்சு. கொஞ்சம் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட வெளியாட்கள் கொஞ்சம் எல்லாம் இது பண்ணி இருந்தாங்க. அது வரைக்கும் எங்களுக்கு பிடி சார் யாருங்கிறதெல்லாம் தெரில. வந்து நின்னார் பார்க்கணுமே, ஒரு ஒரு இஷ்யூன்னு வர்றப்ப யார் வர்றாங்களோ இல்லையோ பிடி சார் வந்து நிக்கிறாரு முன்னாடி. பசங்களுக்காக முன்னாடி வந்து நிக்கிறப்ப உண்மையாலுமே அன்னைக்கு ஒரு பெரிய ஹீரோவா இருந்தார். என்ன ஆதி, இதே ஆதியா இருக்காருன்னா இருக்கு. அப்ப அந்த ஆதி இப்ப மிஸ் பண்றீங்க இல்லையா? அதுக்கு கரெக்டா நீங்க உண்மையிலேயே மிஸ் பண்ணீங்கன்னா அதுக்கு பயங்கர தீனி போடுற ஒரு படமா இது கண்டிப்பா இருக்கும். சோ அனிகா, உங்களோட பெஸ்ட் மெமரி இந்த மூவில எந்த சீன் ஷூட் பண்ணும் போது? I unfortunately had no funny scenes at all. Why don't I have funny scenes? They will put her in rain, put her in rope. They will put me in the cold. Oh my god. Yeah, so start பண்ணலாமா? Yes, கடமையோட ஆரம்பிக்கிறோம். Yes. விதவிதமா சவுண்ட் வருது. ஐஸ் வண்டி மாதிரி இருக்கு. ஓகே, பேசிக்காக வந்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே வந்து இன்ட்ரோ வந்து ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக பண்ணணும்னு ட்ரை பண்ணி ஏதாவது ஃபன்னாக கிரிஞ்சாக பண்ணுவோம். அந்த மாதிரி தான் இன்றைக்கும் பண்ணியிருக்கோம். ஆனால் இன்றைக்கி வந்து கரெக்டான ஒரு ப்ராப்பர்ட்டியோடு வந்திருக்கோம். ஏன்னா இன்னைக்கு நம்ம வந்திருக்க டீம் அப்படி அந்த மாதிரி ஒரு படம். ஸோ பிடி சார் அப்படின்னாலே நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சமான ஒரு கேரக்டர். நம்ம ஸ்கூலில் அவரை பார்த்தா பிடிச்ச பீரியடே பிடி பீரியட். ஆமாம், அதிகமாக பயந்ததான் அவரை பார்த்து தான், ரொம்ப பிடிச்சதும் அவர் தான். பட் பிஃபோர் ஸ்டார்டிங் அண்ட் வெல்கமிங், நம்ம மட்டும் இதை போட்டிருந்தேன் எப்படி? பிடி மிஸ் மாதிரியே வர வச்சிருக்கீங்க. ஆமாம், அந்த கேப் அதெல்லாம் வந்து அந்த கண்டினியூட்டிக்காக போட்டிருந்துருக்காங்க. பட் நம்ம மட்டும் அப்படி இருந்தால் எப்படி? அவங்களுக்கும் கொடுத்துணும் இல்லையா? இருக்கு. ஐஸ்ரீ கணேஷா சார், எப்போவுமே வந்து நீங்கள் வந்து திரைக்கு பின்னால் இருந்து எல்லாரையுமே வந்து அப்படியே வளர்த்தி விடுற பர்சன். ரொம்ப ரேராக தான் இன்டர்வியூ தருவீங்க. ஸோ இன்றைக்கி உங்களை கடைசியில் ஒரு வழியாக பிடிச்சிட்டோம். ஸோ எப்படி வந்திருக்கு படம்? சூப்பராக வந்திருக்கு, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வேல்ஸ் ஃபிலிமில் இது ஒரு நல்ல படம், அதில் எனக்கு ரொம்ப திருப்தி. நிச்சயமாக ஆடியன்ஸும் திருப்தி ஆவாங்க. ஸோ மிஸ்டர் ஆதி, எப்படி இருக்கீங்க? அப்படியே இருக்கேன். சோ பிடி சார் எப்படி வந்திருக்கு? நல்லா வந்திருக்கு. என்னுடைய பிடி சார் பேரு மிஸ்டர் முத்துசாமி. அண்ட் அவர் வந்து ஃபுட்பாலில் ரொம்ப ஸ்பெஷலிஸ்ட்டாக இருந்தார். ஸோ அதனால் எங்கள் ஸ்கூல் வந்து ஃபுட்பாலில் ரொம்ப ஸ்ட்ராங்கான இதாக இருக்கும். ரொம்ப லேட்டராக எங்கள் ஸ்கூலில் ஒரு பேஸ்கெட் பால் கோர்ட் கட்டினாங்க. ஒரு நான் ஒரு 6th 7th அந்த மாதிரி இருக்கப்போ. ஸோ அப்போ தான் பேஸ்கெட் பால் இதெல்லாம் ஆரம்பிச்சுது. அண்ட் பேஸ்கெட் பால் டீமில் நான் இருந்தேன். ஸோ அந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்லேருந்து பிடி சாருக்கும் எனக்குமான ஒரு கனெக்ஷன் வந்து அதிகமாக ஆரம்பிச்சுது. அது முன்னாடி வரைக்கும் ஒரு ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு, இது டப்பு டப்புன்னு அடிப்பார். ஸோ அந்த ஒரு வைப்பில் இருந்த பிடி சார் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அவர் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இன்றைக்குமே நான் ஒரு கேங்கோட ஒரு இதோட தான் வந்து பாப் தமிழான்னு சொன்னால் ஜஸ்ட் நாட் மீ, ஒரு பெரிய டீமே இருக்கோம் நாங்கள். ஸோ அவ்வளோ பேர் இருக்கும்போது ஒரு ஒரு டீம் ஸ்பிரிட் ஆகட்டும், அந்த டீமை வந்து நம்ம லீட் பண்ணுற இந்த மாதிரி எல்லா கேப்பபிலிட்டியுமே வந்து இனிஷியலாக வந்து அதுக்கு ஒரு விதை அப்படிங்கிறது வந்து எனி ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா பிடி ஒரு டீம் இருக்கும், அதுக்கு நம்ம அந்த டீமில் இருப்போம்.
ஸோ டீம் ஸ்பிரிட் இது எல்லாமே ஒரு பிடி சார் எவ்வளோக்கு எவ்வளோ நல்ல பிடி சார் கிடைக்கிறாங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ நமக்கு அந்த நல்ல டிசிப்ளினும் வேல்யூஸும் கிடைக்கும். ஸோ அந்த வகையில் நான் கொஞ்சம் கொடுத்து வச்சவன் தான் சொல்லணும். ஸோ ஆல் கிரெடிட்ஸ் டு மிஸ்டர் முத்துசுவாமி என்னுடைய பிடி சார். வில் ஸ்டார்ட் வித் ஒன். எல்லாருக்கிட்டுமே கேட்கணும் அந்த கொஸ்டினை. பிடி சார்னு சொன்னோடனே நீங்கள் உங்களோட ஸ்கூல் மெமரிஸ் ஞாபகம் இருக்கும்ல, அவர்கிட்ட நீங்கள் திட்டு வாங்கினது, இப்போது நகம் வெட்டாமல் பனிஷ்மெண்ட்ஸ் முடி வெட்டாமல் நகம் வெட்டாமல் அந்த மாதிரி மாட்டினது, அவர் அவங்ககிட்ட நீங்கள் பண்ணி நீங்கள் செஞ்ச சேட்டை ஏதாவது ஒன்று ஆரம்பிப்போம். ஸோ ஒரு மெமரி அபவுட் பிடி சார். I didn't really go to school a lot. இதை எதிர்பார்க்கல. I didn't really go to school a lot. இந்த பிடி சார் எதிர பார்த்திருக்க மாட்டாங்க. ஓகே, நீங்க உங்களோட ஸ்கூல் மெமரிஸ். So in the morning assembly our shoes, everybody's shoes are checked na, if they're clean, if they're white, and once I forgot and I was very terrified of our we had two PT teachers, one was Senthil sir and the other one was Miss Linnet. She was so strict. So my friend, what we used to do is by the time her classes chance used to come, she used to give me her shoes. Okay, shoe maati binga. We used to exchange shoes. And now I realize that was a very good friend of mine who would do that. ஓகே, உங்ககிட்ட வந்து மாற்றி கேட்கணும்னு நினைக்கிறேன். இவங்கலாம் வந்து பிடி சார் பார்த்தா இவங்க பயப்படுவாங்க, பிடி சார் உங்களை பார்த்தா பயப்படுவாங்க. ஸோ அதை ஃபஸ்ட்டு சொல்லியிருக்கேன் சார். நானும் பிடி சாரை பார்த்து பயந்துட்டு தான் இப்போ நான் பிடி சாருங்கெல்லாம் வந்து என்னை பார்த்து பயப்படுறேன். ஓகே, ஆமாம், ஃபஸ்ட்டு அந்த மாதிரி இருக்கும். நானும் ஸ்கூல் படித்து காலேஜ் படிச்சுட்டேன். அது நான் இல்லை சார், அப்போ அது ரெண்டுமே சொல்லிடுங்க. நீங்கள் பிடி சாரை பார்த்து பயந்தது ஃபஸ்ட்டு ஸ்கூல் மெமரி வந்து என்னுடைய பிடி சார் வந்து சுகுமார். ஓகே, இப்போ அவர் ஆஸ்திரேலியாவில் இருக்கார், இன்றைக்கும் என்னோட டச்சில் இருக்கார். சூப்பர் சார். நான் ஃபிஃப்த்து ஸ்டாண்டர்ட்லேருந்து டுவெல்த்து வரைக்கும் எனக்கு அவர் தான். பட் நான் ஸ்கூல் படிக்கும்போதே ரொம்ப ஜாலியான டைப்பு. ஓகே, அதனால் பிடி சாரை நானும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு. ஓகே, அதனால் அவர் சார் மாதிரியும் நான் ஸ்டூடெண்ட் மாதிரியெல்லாம் இருக்க மாட்டோம். அப்போவே அதில் ஒரு பியூட்டி என்னன்னா, ஏன் பிடி சார் சுகமாக இருக்கும், ஏன் இங்கிலீஷ் டீச்சர் ரகத்து நடக்கும் லவ். என்ன சொல்ல மாட்டீங்கன்னு எதிர்பார்த்தேன். ஓகே, நான் இதை வந்து நேற்று ப்ரெஸ்லியே சொன்னேன். ஓகே, ஆமாம், இந்த கதை தான் அது. ஓகே சார். ஸோ அப்போவே நான் உங்களுக்கெல்லாம் தூது போய் ஓகே அது அது சேர்ந்த கல்யாணம் பண்ணி வச்சு அந்த நாங்கள்லாம் ஒரு எங்கள் கிளாஸ்மேட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஓகே பண்ணி வச்சு. ஸோ இவர் கதை சொல்லும்போது எனக்கு உடனே அதுதான். சூப்பர் சார். ஸோ அந்த ஒரு கனெக்ட். ஸோ சென்டிமெண்ட்டாக ஒரு கனெக்ஷன் அவருக்கு இருக்கு. அதனால தான் பிடி சார் எடுத்திருக்காரு. ஓகே, நம்ம மெயினாக இவரை தான் ஃபஸ்ட்டு கேட்கணும். பிடி சார், உங்கள் பிடி சார் தான் அவரோட கேரக்டர்லேயே பிரதிபலிச்சிருக்கும் நம்புகிறோம். ஸோ உங்கள் கதைகளில் வந்து நிறைய ரிலேட்டடான இன்சிடென்ட்ஸ்லாம் இருக்குது, அவங்க லைஃப்பில் நடந்த விஷயங்கள். நான் என்னோடய பிடி சார் ரெண்டு பேர் இருந்தாங்க, ஞானப்பழம் கார்த்திகேயன் சொல்லி ரெண்டு பேர். ஆக்சுவலாக எங்கள் ஸ்கூலில் வந்து பிடி சார் பார்த்தா அவர் வந்து அவர் யாரையும் அடித்தது கிடையாது, ஆனால் அவரை பார்த்தா அப்படி பயப்படுவோம் எல்லோரும். ஓகே, நாங்கள்லாம் ப்ரேயரில் வந்து நின்று பின்னாடி கொஞ்சம் நின்று நாங்கள் விளையாண்டுட்டு சத்தம் போட்டு இது மாதிரிலாம் பண்ணிட்டுருக்கிறப்ப ஸ்டாஃப்ஸ் எல்லாம் பார்ப்பாங்க சும்மா இருங்கன்னா அப்படின்ட்டு நாங்கள் பாட்டுக்கு தான் இருப்போம். திரும்பி பார்க்குறப்ப பிடி சார் எங்களை பார்த்துட்டா மட்டும் நாங்கள் கொஞ்சம் அவர் இது எல்லாம் அடித்தது கிடையாது எதுவும், ஆனால் அவங்க அவரை பார்த்தாவே நம்மளுக்கு ஏதோ ஒரு பயம் வரும். ஐயோ, இவர் டெரராக இருக்கார். ஸோ இப்படி தான் நாங்கள் பார்த்துட்டு இருந்தோம், எல்லோரும் பயப்படுவோம். எங்களுக்கு லேட்டரான ஒரு தடவை அந்த ஸ்கூலில் வந்து ஒரு இஷ்யூ மாதிரி ஒன்று வந்துச்சு. ஒரு அந்த டைமில் கொஞ்சம் ஸ்டூடெண்ட்ஸுக்கிட்ட வெளியாட்கள் கொஞ்சம்லாம் இது பண்ணியிருந்தாங்க. அது வரைக்கும் எங்களுக்கு பிடி சார் யாருங்கிறதெல்லாம் தெரில. பிடி சார்னால் நம்மளை பார்த்தா இது பண்ணுவார்னு வந்து நின்னார் பார்க்கணுமே. உண்மையிலேயே அந்த ஒரு இஷ்யூன்னு வர்றப்ப யார் வர்றாங்களோ இல்லையோ பிடி சார் வந்து நிற்கிறார் முன்னாடி பசங்களுக்காக. முன்னாடி வந்து நிற்கிறப்ப உண்மையாலுமே அன்றைக்கி ஒரு பெரிய ஹீரோவாக இருந்தார். எங்களுக்கு அந்த ரெண்டு ஸ்டாஃபும் அவ்வளோ பெரிய ஹீரோவாக தெரிஞ்சாங்க. அதுக்கப்புறம் எங்களோட பார்வையே மாறுது. ஸோ சிச்சுவேஷன் வர்றப்ப தான் அவங்க யாருங்கிறதே நம்மளுக்கு தெரிய வருது. ஸோ நம்ம ஸ்போர்ட்ஸ் எல்லாம் தாண்டி மிச்ச ஸ்போர்ட்ஸ் இருக்கிற பசங்கள்லாம் தாண்டி மிச்ச எல்லாருக்குமே பிடி சார் ஒரு பெரிய ஹீரோ ஒரு நம்மளுக்கு. அதுக்கப்புறம் எங்ககிட்ட ஜாலியாக பழக ஆரம்பிச்சு. ஸோ அந்த கேரக்டரைசேஷன் இருக்கணும் படத்துக்குள்ளே இருக்கணுங்கிறது. அவர் ஜாலியாக இருந்தால் எவ்வளோ இதாக இருக்குங்கிறது படத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஏன்னா பிடி சார் கூட எல்லா பசங்களுக்கும் நம்ம அவர் கூட கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியாக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்துகிட்டே இருக்கும். ஏன்னா அவர் நம்மளை பிடிக்கும். நம்மளுக்கு வந்து பிடி சார் ரொம்ப பிடிக்கும், ஆனால் அவர் கொஞ்சம் இப்படி இருப்பார். ஆனால் அவரே ஜாலியாக இருந்தால் எவ்வளோ சந்தோஷம், அதை அப்படியே படத்தில் நம்ம பண்ணிடுறோம். வெரி நைஸ். இவர் சொல்கிற அது நூற்றுக்கணும் ஒரு உண்மை. எப்போலாம் ஸ்கூலில் அசம்பிளியில் ப்ரேயர் நினைக்கிறோம், மயக்கம் யாராவது அடிச்சா முதல்ல பிடி மாஸ்டர் தான் ஓடுவாருக்கிறதுக்கு. எப்படி ப்ரேயரில் யாரோ ஒருத்தன் விழுவான், கண்டிப்பாக சாப்பிடாம வந்துருப்பான், சும்மா விழுவான். நீங்க வாங்கின பனிஷ்மெண்ட் ஸ்கூல் டைம்லேயே வந்து மறக்க முடியாத ஒரு பனிஷ்மெண்ட். ஆமாம் சார், வித்தியாசமாக இப்போ பொண்ணுங்க பார்த்து போய் உட்காரலாம் சொல்லுவாங்களே.
நிறைய வாங்கியிருக்கேன். என்னுடைய போட மாட்டோம், அது அவருக்கும் தெரியும். பட் இருந்தாலும் அந்த ஸ்கூலே பாக்கட்டும், நீ தப்பு பண்ணிட்டேன்னு அப்படிங்கிற மாதிரி பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி அதுதான் எங்கள் ஸ்கூலோட ஹையஸ்ட் லெவல் ஆஃப் பனிஷ்மெண்ட். ஸோ அந்த மாதிரி ஒரு பனிஷ்மெண்ட் வரைக்கும் அந்த மாதிரி கேட்கலாம்னு நினைக்கிறேன். சார், உங்கள் டைமில் என்ன மாதிரி பனிஷ்மெண்ட்ஸ்ல கொடுப்பாங்க, இல்லை பனிஷ்மெண்ட்ஸ் எவ்வளோ ஆகும் அப்படியே தான் இருக்கா சார்? வாங்கியிருக்கேன், நான் ஒரு அரை வாங்கியிருக்கேன். லெஃப்ட் ஒரு அரை ஒன்று விட்டாங்க, அது ஒரு ஒரு தடவை ஏதோ ஒன்று பண்ணிட்டுருந்தேன்னு நினைக்கிறேன். சப்புன்னு ஒரு அரை, இப்போல்லாம் இப்போ யாரும் இது பண்ணுறது இல்லை. ஆனால் அதுக்கப்புறம் தான் அவர் என்கிட்ட அவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக இருக்க ஆரம்பித்தார். ஆனால் ஒரு பெரிய தப்பு தான் ஒன்று பண்ண, அந்த தப்பை சொல்லக்கூடாதுன்னு தான் மறைச்சு மறைச்சு பண்ணிட்டு இருக்கேன். அதில் ஒன்று விழுந்துச்சு. அதுக்கப்புறம் உண்மையிலேயே அந்த அரைக்கு அப்புறம் அந்த மாதிரி ஒரு தப்பு எனக்கு ஃபியூச்சர்லயும், இப்போ இதுவரையிலும் பண்ணல, இதுக்கப்புறம் ஃபியூச்சர்லயும் பண்ண மாட்டேன். அப்படி ஒரு பண்ணக்கூடிய ஒரு விஷயம்னா அது என்னவா? டெஃபினட்டா கட் பண்ண போறேன், தனியா கேட்கறேன் சார். இல்ல, அதுக்கப்புறம் அவர் வந்து என்கிட்ட பழகின விதம் அதுதான். உண்மையாலுமே நம்ம ஸ்டாஃப்ஸை வந்து நம்ம ஒரு மாதிரி பாக்குறோம். அவங்க ஜாலியா இருந்தாங்கன்னா அதை விட வேற சந்தோஷமே இல்ல. சூப்பர். இப்போ ஸ்கூலுக்கே கூட லேட்டாக போனோம்னா நம்மளோட அக்கா இல்லை தங்கச்சி இருப்பாங்க, அவங்களால நம்ம லேட்டாக போனோம்னு வச்சுக்கோங்களேன், நம்மளை முட்டி போட வச்சுருவாங்க, அவங்களை கிளாஸ் கமிச்சிருவாங்க, அவங்க பொண்ணு அவங்க பனிஷ்மெண்ட் கொடுக்கணும், அந்த மாதிரிலாம் நிறைய அனுபவிச்சிருக்கேன். அந்த மாதிரிலாம் ஏதாவது நடந்திருக்கா சார்? கூட போகிற சிப்ளிங்ஸ் அது அப்படி நடக்கும் இல்லையா? ஸ்கூல் ஸ்கூலில் அது ஒரு காமன் இதுதான். பொதுவாக பொண்ணுங்களை அடிக்க மாட்டாங்க, ரொம்ப கண்ணா பின்னா அடிப்பாங்க, பட் அவங்களுக்கு அது திட்டுனா அவங்க அழுதுருவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு அந்த டைமில் அப்படி இருந்துச்சு. இப்போ அப்படி இல்லை இல்லைன்னு நினைக்கிறேன். இப்போ பனிஷ்மெண்ட்டுங்கிற ஒரு கான்செப்டே எங்கேயுமே கிடையாது. பையன் ஸோ அவனுக்கும் இவருக்கும் இருக்கிற கெமிஸ்ட்ரி பயங்கரமாக இருக்கும். கெமிஸ்ட்ரின்னு சொல்கிறேன்னா பார்த்துக்கேன், ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் அவர் அதாவது ஸ்கூலில் இருக்கிற எல்லா பசங்களுக்கும், எல்லா குட்டி பசங்களுக்கும் இவரை ரொம்ப பிடிக்கும். அவன் ஒருத்தனுக்கு மட்டும் பிடிக்காது, அப்படியே பார்த்துட்டே இருப்பான். அவங்க ரெண்டு பேரும் ஒரு சின்ன ரைவல்ரி மாதிரி ஒன்று போயிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரியான அந்த சீக்வன்சஸ் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்தது. ஸோ அதே மாதிரி அவர் பிடி சார், அவங்க இங்கிலீஷ் மிஸ்ஸு. ஸோ அவங்க ரெண்டு பேருக்கும் அந்த அது ஒன்று இருந்துகிட்டு இருக்கும், அந்த ஸ்கூல் பசங்கள்லாம் அப்படியே பேசிட்டு. ஸோ இந்த இந்த ஸ்கூல் போர்ஷன்ஸ் எல்லாமே ரொம்ப ஜாலியாக இருந்தது. இவருக்கும் ராகுலுக்கும் இருக்கிற ரைவல்ரியே ரொம்ப சூப்பராக பண்ணா இருக்கும். இப்போ நீங்கள் வந்து பிடி சாராக இருக்கீங்க, நீங்கள் வந்து இங்கிலீஷ் மேம். இப்போ அவங்க வந்து உங்ககிட்ட இந்த பிடி பீரியட் எனக்கு கடன் கொடுங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா, ரியல் லைஃப்பில் நீங்கள் பிடி மாஸ்டர் இருந்தால் கொடுத்துருவீங்களா? இல்லை பசங்களுக்கு பிடி பீரியட் முக்கியம், அது எவ்வளோ முக்கியம், அது அது எந்த அளவுக்கு அவங்களுக்கு தேவை அப்படிங்கிறதால ஹோல்ட் பண்ணுவீங்களா? கண்டிப்பாக கொடுக்க மாட்டேன், கொடுக்க மாட்டேங்க. அதான் அந்த டைமில் இது மாதிரிலாம் கிடையாது, நான் யார் கேட்டாலும் கொடுத்துருவாங்க. அதுவும் மேம் வந்து உடனே கொடுத்துருவாங்க. மேக்ஸ் மிஸ் கேட்டால் உடனே. ஸ்கூலில் ஒரு தமிழ் மிஸ் இருந்தாங்க, ராணி அம்மாள்னு. தமிழ் பீரியடை யாருக்குமே கொடுக்க மாட்டாங்க. அதாவது அப்போ வந்து ஒரு ஒரு இது இருக்கும் பார்த்தீங்களா, அந்த கட் ஆஃப்னு ஒன்று வச்சுட்டு ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் தான் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு அவங்க வந்து பேசுகிறப்ப தமிழ் வந்து தமிழும் இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிற மாதிரி ஒரு இதில் நின்று அவங்க வந்து தமிழ் பீரியட் யாருக்குமே கொடுக்க மாட்டாங்க. ஸோ அப்படி ஒரு இது இருந்தனாலே எங்கள் ஸ்கூலில் என்னமோ யார் பீரியட் இன்னொருத்தையும் வந்து கேட்கறதுக்கு கொஞ்சம் யோசிப்பாங்க. ஸ்கூலில் கொடுத்தே ஆகணும். உங்ககிட்ட மெயினாக இன்னொரு கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹிப்ஹாப் தமிழ் ஆதினாலே வந்து எங்களுக்கு மைண்டில் ஒரு இமேஜ் இருக்கு. அவர் வந்தாலே கடக்கடக்கன்னு கலகலன்னு பேசுவார், ஒரு ரெண்டு மூணு காமெடி பண்ணுவார் சைடில், அழகாக ஹீரோயின் கூட ரொமான்ஸ் பண்ணுவார், அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு இமேஜ் இருந்துச்சு. இடப்பட்ட கொஞ்சம் கேப்பில் அந்த ஆதியை மிஸ் பண்ண மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. ஆனால் இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது திருப்பியும் அவர் கிடச்சிட்டாரா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. ஸோ இந்த படம் உங்களுக்கு எவ்வளோ முக்கியம் லைஃப்பில்? லைஃப் லெவலுக்கு எனக்கு பேச தெரியல. இந்த படம் எனக்கு முக்கியம். இந்த படம் வந்து எனக்கு ரொம்ப, அதாவது என்னென்னா, ஃபஸ்ட்டு ஒரு மூணு படங்களில் ஒரு ஜாலியான ஒரு இது, அப்புறம் கொஞ்சம் ஃபேமிலி ஸ்டோரிஸ். ஏன்னா என்ன இருக்கும்னா, என்ன ஆதி இதே ஆதியாக இருக்காருன்னா இருக்கும். அப்போ அந்த ஆதி இப்போ மிஸ் பண்ணுறீங்க இல்லையா, அதுக்கு கரெக்டாக நீங்கள் உண்மையிலேயே மிஸ் பண்ணிங்கன்னா அதுக்கு பயங்கர தீனி போடுற ஒரு ஒரு படமாக இது கண்டிப்பாக இருக்கும். ஒரு துருதுரு ஜாலி, ஒரு ஃபன். அதுவும் ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் வந்து ஃபுல் காமெடி தான், இன்டர்வல் வரைக்கும் நீங்கள் அதுவும் வயிறு வலி காமெடிலாம் நிறைய இருக்குது. அது ரெண்டு மூணு காமெடி ட்ரெய்லரில் கூட வச்சுருப்பாங்க, அந்த ஜோஷியம் காமெடிலாம் இருக்கும். அது மாதிரி இந்த அப்பா அம்மா பண்ணுற ஃபன் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும்.
ஓகே ஃபன் இருக்கு அப்போ. ஸோ அனிகா, உங்களோட பெஸ்ட் மெமரி இந்த மூவியில் எந்த சீன் ஷூட் பண்ணும் போது? I unfortunately had no funny scenes at all. why don't I have funny scenes? They will put her in rain, put her in rope. They'll put me in the cold. Oh my god, I remember we were shooting in the So I think most of our scenes, if I may speak for you, were on the terrace. So you can speak in January, yeah. And it was raining, fake rain. I mean, cinema rain shit. But bhayangara kulur. So cold. I was like this the entire time. Night but shoots. You know, it was fun. We shot a very, very beautiful scene that Karthik sir had written very nicely. And I loved the entire experience of it. So that was a very memorable scene for me. Hot water la varala sir? Hot water? Sometimes clean water kuda varadhu. Adhu enna water vandirukku andha water dhaan varum. So adhanaala vandha adhella kandikum. Hot water la emotion vekka mati. சரியா இல்லைன்னா மிளகாத்தூள் கூட போட்டு மிக்ஸ் பண்ணி கூட போடுவாரு. அண்ட் இன் தட் ஆல்சோ லைக் வி யூஸ் டு டு தி டேக் அண்ட் தி டைரக்ஷன் டீம் யூஸ் டு see 48 ஃப்ரேம்ஸ் ரிவ்யூ ஸ்லோ மோஷன்லாம் எடுத்துட்டோம்னா முடிஞ்சோம். அது போக ஒரு 2.5 நிமிஷம் 3 நிமிஷம் அந்த கிளிப்பு போகாது. அப்படியே பார்த்து முடிச்சுட்டு அடுத்து குட் நெக்ஸ்ட் அப்படி மாதிரி அது வரைக்கும் நம்ம அப்படி நிக்கலாம். சீன் வாஸ் a very big scene. We finished it in about 2 days which is ஓகே. ஸோ நம்ம நிறைய பேசிட்டோம், இவங்களுக்கு வந்து செக்மெண்ட்குள்ளே போய் கொஞ்சம் வந்து அவங்களை ஃபன் பண்ண வைக்கலாமா? டன். அந்த ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே எஸ் பின்னாடி இருந்து ஏதோ எடுத்துக்கிட்டே இருக்கீங்களே. நல்லா ப்ராப்பர்ட்டி வந்துருக்காங்க. ஆமாம், சிம்பிள் டாஸ்க் சார். யா, உங்களோட ஃபேவரட்ஸ் எல்லாம் வந்து இவங்க கேட்பாங்க. ஸோ நீங்கள் வந்து அதில் வந்து பேட்டில் வந்து அந்த பால் அதுக்கு ஆன்சர் பண்ணும்போது நீங்கள் அதை டேப் பண்ணிகிட்டே பண்ணணும். மிஸ் பண்ணிட்டீங்கன்னா அவுட்டு. ஸோ எவ்வளோ தூரம் நீங்கள் போகிறீங்கன்னு பார்க்கணும். அதுக்கு நீங்கள் கேள்வியே கேட்கணும், சும்மா கொடுத்தாலும் மிஸ் பண்ணிடுவோம். சென்னை சென்னை டு சென்னை ஃபேவரட் ஸ்பாட் இன் சென்னை எங்கள் ஸ்டுடியோ. ஓகே சார், அவ்வளோதான் சார். வின்னு 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 லாஸ்ட்ல வந்துருச்சு, ப்ராக்டிஸ் வந்துருச்சு வந்துருச்சு. அப்படியே பண்ணால் இப்படியே போயிட்டு ஐபிஎல் இறங்கி அப்படியே செஞ்சுரி வச்சு வேர்ல்ட் கப் டீம் போயிடுவேன். போயிடுவோம். அடுத்தது அவங்களுக்கு நெக்ஸ்ட்டு. ஆ, யூ ஆல்சோ டு ட்ரை. ட்ரை ட்ரை. யூ கேன் டு இட். ஐ அம் ரெடி. ஓகே, ஐ திங்க் சோ. ஃபேவரட் சவுத் இந்தியன் ஆக்டர் விஜய். ஃபேவரட் சாரி ஆதி. பொடி இட்லி புடிச்சிருவீங்களா? Mom. Okay. Favorite spot in Chennai? Spot? The marina. Marina. Okay. Favorite friend? Anika. Right now. Anika. We right chat so much, the minute the interview is over. Correct. This is... okay. So, Anika, I have to do it now? Anika, I want a different one. We have this or that. You can practice. Try and spot. This or that. Okay. Kollywood or Bollywood? Ready? Okay. I don't like this. Okay.
கோலிவுட் பாலிவுட் கோலிவுட் ஐயோ இங்க தான் வராங்களே நல்லதா இந்த பக்கம் உட்காந்து ஓகே யூ வாண்ட் ஸ்டாண்ட் அப் அண்ட் டு இட் ஐ ஃபீல் லைக் ஐ ஷட் ஓகே அஜித் சார் விஜய் சார் அஜித் சார் அஜித் சார் ஓகே ஓகே ஹவ் ஆர் யூ गाइस டுயிங் இட் சோ ஸ்டில் வாட் ஒன் ஹேண்ட் கோ ஃபார் தேர்ட் டைம்ஸ் அ சான்ஸ் ஓகே ஓகே ஓடிடி தியேட்டர் தியேட்டர் நைட் ரைட் ஸ்லீப் ஓவர் வாட் நைட் ரைட் ஸ்லீப் ஓவர் வித் ஃப்ரெண்ட்ஸ் நைட் டிரைவ் ஆப்வியாஸ்லி ஸ்லீப் ஓவர் ரியலி அனகா இட்லி வாடா ஆ பொங்கல் பொங்கல் ஐ கிடிங் மீ ஓகே லவ் சாங் பிரேக்கப் சாங் பிரேக்கப் சாங் என்னையா இருந்தால் விஸ்வாசம் என்னையா இருந்தால் ஓகே ஆதியா காஷ்மீரா ஆதியா காஷ்மீரா எஸ் ஐ அம் கரெண்ட்லி லைக் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் வித் காஷ்மீரா சாங் இல்ல நான் எதிர்பார்க்க கூட மாட்டாங்க சொல்லுவாங்க நான் ஸ்பாட்ல பார்த்தா குட் மார்னிங் இன்னைக்கு காலைல வந்தேன்னா குட் மார்னிங் ரெண்டு பேரும் எப்படி வாழ்க்கை இல்ல சோ கண்டிப்பா வந்து மிகப்பெரிய வெற்றி அடையணும் அப்படினு சொல்லி வாழ்த்துக்கள் எல்லாரும் சேர்ந்து விசில் அடிச்சி முடிச்சிரலாமா சார் ஆமா ஆன் தி கவுண்ட் ஆஃப் 3 ரெடி ஐ திங்க் ஐ லாஸ்ட் இட் இன் மை ஓகே அவங்க எடுத்து வச்சிட்டாங்க வச்சிருக்கீங்க ரெண்டு இருக்கு அவங்க கிட்ட அவ்வளவுதான் ஓகே நீங்க உங்க விசில் ஃபைன் பண்ணிரோமா ரெடி 3 2 1 பை பை Thank you, thank you, thank you. Thank you. Mr. Gold Cooking Coconut Oil. இது சமையலுக்கு ஸ்பெஷலா தயாரான பியூர் கோகனட் ஆயில். சமையலுக்கு ஸ்பெஷலான Mr. Gold Cooking Coconut Oil. மாணவர்களின் சிந்தனைகளை வடிவமைக்க SNS. மாணவர்களின் தனித் திறமைகளை மேம்படுத்த SNS. மாணவர்களின் சாதனைகளை போற்றும் SNS Academy and International CBSE Fingerprint School, Kovai. வாட்ஸ்அப் வழியாக இங்கிலீஷ் கதை மூலம் உங்களுடைய ஓய்வு நேரத்தில் ஆங்கிலம் கற்கலாம். மேலும் விவரங்களுக்கு 7418090324 இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க.